அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் கண்டி மாவட்டத்தில் வட்டதனியா என்ற ஊரைச் சேர்ந்த பிலால் ரியாஸ். கொதித்தெழும் கொரோனாவால் சிக்கித் தவிக்கும் காலகட்டத்தில் கொரோனாவும் மனித போராட்டம் என்ற தலைப்பில் பேசுவதில் பெருமிதம் அடைகிறேன். ஆம், சீனாவில் வூஹான் நகரில் பிறப்பெடுத்து உலகெல்லாம் அட்டிப்படைக்கும் இந்த கொரோனா மனித வாழ்க்கையின் வாழ்க்கை கோலத்தையே மாற்றிவிட்டது. பொருளாதாரம் சீரழிந்து வறுமையை தலை தூக்க தொடங்கிவிட்டது. பாடசாலை மூடப்பட்டு மாணவர்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றார்கள். அலுவலகங்கள் மூடப்பட்டு அத்தியாவசிய தேவைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமா, கொரோனா என்ற கொடிய அரக்கன் பாரபட்சமின்றி உயிர்களை குடித்து கொண்டு இருக்கின்றான். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர் என்று கண்ணீரை அழைக்கும் துயரக்கதைகளை நாளாந்தமாக காண்கிறோம். எவ்வளவு பெரிய போராட்டம் என்றால் தமது உறவுகளின் இறுதிக்கு கூட கலந்து கொள்ள முடியாத அவல நிலை. நோயாளர்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன. உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் கொரோனா நோயாளர்கள் ஒற்றிதன் பற்றாக்குறையால் இறக்க கூட செய்கின்றார்கள். நோயாளர்கள் மட்டுமே போராடுகிறார்கள் இல்லை, நோயாளர்களுக்காக பாடுபடும் வைத்தியர்கள், சுகாதார ஊழியர்கள் யாவும் தமது உறவுகளை கூட பார்க்க செல்ல முடியாமல் அவர் பல புரிந்து போராடுகிறார்கள். இந்த போராட்டங்கள் எப்போது முடியும் என்று எல்லோரினதும் மனங்களிலும் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விரக்திகள். இறைவன் தான் இதற்கு ஒரு விடுதலை தர வேண்டும். கொரோனாவை போராட்டத்தை கொண்டோடச் செய்கிறேன். கொதிக்கும் உள்ளங்களுக்கு கொடுத்திரு நல்ல மைதிரிவா. நன்றி.